சவுக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உளவு தகவல்களை காசுக்கெல்லாம் விற்கல, எல்லா தரகர்களாக இருக்கான் மீடியாவை. உலகத்தில் எல்லாமே தரகர்கள், நிருபர்கள் கிடையாது. இந்த வேலையை இது வரைக்கும் ஊடகவியலால் யாரும் செய்யவே இல்லை. இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் போலீஸு சோர்ஸ் அவருக்கு இருக்கு, ப்ளஸ் அதிமுக சோர்ஸும் அவருக்கு இருக்கு. இல்லை, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அரசியல்வாதிகளுடைய ஏவல் துறை. காவல்துறை அதிகாரிகள் பல பேர் எனக்கு தெரிஞ்சு 20,000 கோடி ரூபாய்க்கு ரியல் எஸ்டேட் சம்பாதிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறவருக்கா, 1,000 ரூபாய்க்கு ஓட்டு போடுறதுக்கா, அரசியலே தெரியாமல் அரசியல் பேசுகிறது இருக்கா, இதெல்லாம் வணக்கம் மக்களே. இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் தமிழா தமிழா பாண்டி சார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா ஏன் சார் சவுக்கு சங்கருக்கு வந்து இவ்வளவு பெரிய ஹைப்னு நினைக்கிறீங்க? ஹைப், அதாவது அவரை வந்து பயங்கரமா ஒரு பெரிய லெவல்ல வச்சுதான் பேசுறாங்க இல்லையா, அவருக்கு எதனால இந்த ஹைப்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் போலீஸ் சோர்ஸ் அவருக்கு இருக்கு, ப்ளஸ் அதிமுக சோர்ஸும் அவருக்கு இருக்கு. இவர்களுக்காக அவர் லாபியிஸ்ட். இந்த வேலையை இது வரைக்கும் ஊடகவியலாளர் யாரும் செய்யவே இல்லை. ஊடகவியலாளர்கள் யாரும் நீங்கள் 10 ஆண்டு காலம் அவர் ஃபீல்டுக்கே 2010-11 தான் வராரு. ஒரு 10 வருஷ காலம் இந்த வேலை யாரும் செய்யலை. எல்லா தரகர்களாக இருக்கான் மீடியாவை. உலகத்தில் எல்லாமே தரகர்கள், நிருபர்கள் கிடையாது. 95% எல்லாமே புரோக்கர்ஸ். அப்போ புரோக்கர் எப்படி நிருபர் வேலை பார்க்க முடியும்? அதனால் சவுக்கு வந்த காலத்தில் அவர் ஒரு அரசு ஊழியராக இருந்தவரை சிறையில் பிடிச்சி போட்டு அவரை நிர்வாணப்படுத்தி அடித்து உதச்சி. சவுக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உளவு தகவல்களை காசுக்கெல்லாம் விற்கலை. நான் பல முறை நானே சொல்லியிருக்கேன், காசுக்கு விற்றாருன்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பத்திரிகைகளுக்கு செய்தியாக அனுப்புகிறார். இதை அன்னைக்கு ஐஜி இன்டெலிஜென்ஸாக இருந்த ஜாபர் சேட்டும் ஒரு புலனாய்வு பத்திரிகையினுடைய இணையாசி இருந்த காமராஜும் சவுக்கு மீது போலீஸை ஏவுகிறார்கள். ஏவி இவர் தான் அரசு ரகசியங்களை பூராத்தையும் வெளியில் வெளியிடுறாரு. இதனால் இவரை கைது செய்து சிறையில் போடணும். அப்படி சிறையில் போட்ட பிறகுதான் அவர் வெகுண்டு எழுதுகிறார். நேராக வந்து சேர்ந்த இடம் ப்ரெஸ் கிளப்பு, குற்றவாளிகளை உருவாக்குற இடம் ப்ரெஸ் கிளப், சென்னை ப்ரெஸ் கிளப். பல குற்றவாளிகள், நீங்கள் செத்து போன அன்பெல்லாம் குண்டாசில் அடைபட்டு கிடந்தார். ஒரு பத்திரிகையாளர் குண்டாசு ஓடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ காசு வாங்கிக்கிறது, மேட்டர் அடிக்கிறது, காசு வாங்கி பிளாக்மெயில் பண்ணி பணமும் வாங்கிக்கிறது, பிள்ளையும் என்ன சொல்லுவாங்களே தொட்டியில் ஆட்டுறது, பிள்ளையை கிள்ளி விடுறது. அப்போ வேலுமணி என்ன பண்ணார்? முன்னாள் அமைச்சர் அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணார்? குண்டாசில் அடைச்சார். இப்படி தான். அப்போது இதெல்லாம் இவர்களெல்லாம் ஒரு அணி, பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட், பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட் ஜேர்னலிஸ்ட்டு. அப்போ இந்த பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட வெளியே வந்தவர் சவுக்கு தான். வெளியே வந்தவர் சவுக்கு தான். அப்போ சவுக்கு வந்த பிறகு சில கட்சிகள் அவரை தூக்கிக்குது, சில கட்சிகள் அவரை தூக்கிக்குது. அதில் தான் அவருக்கு இவ்வளவு பெரிய யதார்த்தமான. ஓ, இப்போ ஜாஃபர் சாதிக்க வந்து பெர்மனண்டாகவே வந்து டிஎம்கே கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே சார், இது எப்படி சார்? கொஞ்ச நாள் வரைக்கும் தூக்கி வச்சதுக்கப்புறம் திருப்பி இது பண்ணுற மாதிரி இருக்குமா? இல்லை இல்லை இல்லை, நிரந்தரமாக தூக்கிட்டாங்க. அவருக்கு திமுகவுக்கு தேவையில்லை. இது ஜாஃபர் சாதிக்க வச்சு கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே 1 கோடி ஜாஃபர் சாதிக்க இருக்கான். ஆக்சுவலாக போதைப் பொருளுக்கு வந்து இப்போ ஒட்டு, இப்போ யார் இது பின்னணின்னு தெரியல, போதைப் பொருளுக்கு வந்து ஒட்டு மொத்த மூளை இது, அதாவது என்ன சுவாதி காரண பிசாசே வந்து ஜாஃபர் சாதிக்கு அப்படின்ற மாதிரி வருதே சார் பேச்சு? இல்லை இல்லை, அதாவதுமா நீங்க தமிழ்நாடு முழுக்க கஞ்சா சாதாரணமா இருக்கு. ஏன் காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறை ஏன் கைது செய்யல? காவல்துறை கூட மாமூல் வாங்கிட்டு, காவல்துறைக்கு தெரியாம கஞ்சா விற்க முடியாது. அது கரெக்ட் சார், அது கரெக்ட். காவல்துறைக்கு தெரியாமல் அங்க இருக்கிற ஏட்டையாவுக்கு தெரியாம, இன்ஸ்பெக்டர் தெரியாம, எவனுமே கஞ்சா வைக்க முடியாது, எவனுமே இல்லீகல் வேலை செய்ய முடியாது. அப்பயே சார் பிரச்சனை வரும்போது மட்டும் பூதாகரமா வெடிச்சு பண்றவங்க எல்லாம் மாட்டிக்கிறாங்க, காவல்துறை தப்பிச்சுக்குதே சார்? இல்ல, ஐயோ, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அரசியல்வாதிகளுடைய ஏவல் துறை.
காவல்துறை அதிகாரிகள் பல பேர் எனக்கு தெரிஞ்சு 20,000 கோடி ரூபாய்க்கு ரியல் எஸ்டேட் பண்ணி சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு? 20,000 கோடி. எப்படி முடியும்? அப்ப இந்த ரவுடி ரவுடியில வச்சுதான் ரியல் எஸ்டேட் பண்றான். ஏன் சார், ஜாஃபர் சாதிக் வந்து இந்த போதைப் பொருள் மூலமா வந்த அமௌண்ட் ஃபுல்லாவுமே வந்து படத்துக்கு ப்ரொடியூசிங்க்கும் பிளஸ் கட்சிக்கும் தான் வந்து செலவு பண்ணதா சொல்றாங்க. இல்ல இல்ல, கட்சிக்கு பெருசா அவர் ஒன்றும் செலவு பண்ணல. அவரு திரைப்பட தயாரிப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர், தொழிலதிபர். கட்சிக்கு அப்பப்ப ஏதாவது நிகழ்ச்சின்னு செலவு பண்ணுவார், அவ்வளவுதான். கட்சி வந்து ஒரு ஒன்றும் பெரிய கம்பெனி கிடையாது. அவரு தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அவருக்கு ஒரு தொழில் நிறுவனம், இது சமூக அந்தஸ்துக்காக ஒரு கட்சி. குற்றவாளிகள் இருக்காங்க, செகண்ட் கிளாஸ் குற்றவாளிகள், தேர்ட் கிளாஸ் குற்றவாளிகள். மக்களோட கருத்து பாத்தீங்கன்னா, உதயநிதியோட சப்போர்ட் இருக்கிறதுனாலதான் ஜாஃபர் சாதிக் வந்து இவ்வளவு சுதந்திரமா நடமாடிக்கிட்டு இருந்தாரு, இவ்வளவு தைரியமா பகிரங்கமா இந்த தொழிலை செஞ்சாருன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்றாங்களே சார். அவர்கள் பூரா மூளை மழுங்கி போன, முனை மழுங்கி போன முட்டாள்கள். நார்கோட்டிக்ஸ் மாநில அரசாங்கத்திட்டு இல்ல, நீங்க ராணுவத்துக்கு உதயநிதி கட்டளையிட்டாரு சொல்ல முடியுமா? அது எப்படி சார்? கப்பல் படைக்க உதயநிதி கட்டளையிட்டாரு சொல்ல முடியுமா? அதெல்லாம் முடியாது. மக்களோட ஒரு வெறுப்பு பேச்சுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல இல்ல, மனநோயாளிகள் உதயநிதி என்ன செல்வாக்கு பண்ண முடியும்? அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. முட்டாள்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறவங்க இருக்கான், 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடுறவங்க இருக்கான், அரசியலே தெரியாம அரசியல் பேசுறவங்க இருக்கான். இதெல்லாம் பேசுவதற்கு நேரம் காலம் பகிரங்கமாவே சொல்றாங்களே சார் ஊடகத்துல, இதுக்கு வந்து அமீர் தான் இந்த குற்ற செயலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைண்ட் பிளான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேர் சொல்றாங்களே. அதாவது அமீரை பிடிக்காதவர்கள் இதான் நேரம்னு அமீரை போட்டு தாக்குறாங்க. இது வந்து சினிமா துறையில வடிவேல் சொல்ற சொல்வதை போலதான், கால் வச்ச இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்கு வடிவேல் சொல்வார். அதுபோலதான் சினிமாவில் ஒருவரை மிக எளிதாக அகற்றுவதற்கு காத்திருப்பாங்க, வாய்ப்பு கிடைச்சா அவனை காலி பண்ணிடுவாங்க. இப்போ அமீர், சையத் இப்ராஹிம், அப்துல், அவங்களுக்கு எல்லாருக்குமே சமன் பேர் இல்லையா சார்? இப்போ அதுக்கு அடுத்து யார் யாருக்கெல்லாம் சமன் போகும்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கள் ஒரு சமனை அனுப்பி, நீங்கள் இதில் பெரிய வளைப்பு நிலை இல்லை, ஒரு 5 வருடம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா 5 பேர் விசாரிச்சா அவங்க யார் யார் தொடர்பு இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க, அப்பவே அவங்கள அரெஸ்ட் பண்ணி தூக்கியிருக்கலாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப இப்போ சொன்ன ஆள் யாருமே இதுல ஆதாரபூர்வமான எந்த எவிடன்ஸ் இல்லை. அதனாலதான் என்ன சம்மன்னா ஒரே நாள் 50 சம்மன் அனுப்பிச்சிருவாங்க. ரொம்ப அருமையாக பேசுனீங்க சார், மிக்க மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, வணக்கம்.